வணக்கம் நண்பர்களே நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது நேச்சுரல் சயின்ஸ் அண்ட் தமிழ் யூடியூப் சேனல் நம்ம சேனலில் மொழிகளின் மருத்துவ பயன்கள் வீடியோக்களாக கொடுத்துட்டு வருகிறோம் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிற மொழி என்னென்னு பார்த்தீங்கன்னா சோற செடி பயன்களை வந்து பார்க்கலாம் நீங்கள் வந்து இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம் கலரில் இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டனால் ப்ரெஸ் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனாக அழுத்தி ஆல் அண்ட் ஆப்ஷனாக கொடுத்து வச்சிக்கிங்க நான் போடுற மொழிவுகளோடய பயன்களை வந்து உங்களுக்கு கூட நோட்டிஃபிகேஷனாக வந்து சேர்ந்துடும் நீ இந்த சூர செடியோட மருத்துவ பயன்களை பார்க்குறான் இதோட அறிவியல் பேர் பார்த்திங்கன்னா ஜிஜி ப்ளஸ் ஒனோவிலியா அப்படின்ற அறிவியல் பேர் கொண்டது தான் இந்த சூர செடி இதோடய குடும்ப பேர் பார்த்தீங்கன்னா ராமனேசியே குடும்பத்தை சார்ந்தது தான் இந்த சூர செடி வேறு பெயர்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சூரமுள்ளு சூரச்செடி நரியலந்த சூறை அப்படின்னு வந்து பல பேரால் சொல்கிறாங்க இது பார்த்திங்கன்னா காடுகள் மலை அடிவாரங்கள் புதர்கள் ஏரிக்கரை அடர்ந்த புதர் பகுதிகள் வேலிகள் சாலை ஓரங்கள் ஓடைகள் ஆற்று ஓரங்கள் அப்படின்னு பல இடங்கள்லேயும் வந்து வறண்ட நிலப்பகுதிகள்லையும் முளைச்சி வளரக்கூடிய ஒரு தாவரம் தான் இது பார்த்திங்கன்னா ஒரு இருபது அடி உயரம் வரையிலும் வளரக்கூடிய தாவரம் இதோட தண்டுகளில் பார்த்திங்கன்னா அங்கங்கே முள் நிறையா இருக்கும் வளைஞ்ச மாதிரி முள்ளுகள் அதிகமாக இருக்கும் இது வந்து வறட்சியை நல்லா தாங்கி வளரக்கூடிய தாவரம் இது வந்து மரமாகவும் செடியாகவும் வளரும் இதோட இலைகள் பார்த்திங்கன்னா மாற்றடுக்கு ஒரு செயல் இழந்த மரத்தோட இலைகளை போல் இருக்கும் இது வந்து விதைகள் மூலயமா தான் இனப்பெருக்கம் செய்கிறது இதோட பூக்கள் பார்த்தீங்கன்னா மிக மெல்லிய மிக சிறிய கொத்து கொத்தாக இருக்கிற பச்சை வெள்ளை கலந்த நிறத்தில் இருக்கிற பூக்களாக இது வந்து இருக்கும் அதாவது அம்மான் பச்சை அரிசி அப்படின்ற ஒரு மொழி இருக்குது பார்த்தீங்களா நம்ம சேனலில் அந்த மொழிகளோட மருத்துவ பயன்களை வந்து போட்டுக்கிறோம் பார்க்காதவங்க ஐ பட்டனில் லிங்க் கொடுக்குற போய் பாருங்கள் அந்த மொழியில் எப்படி பூக்கள் இருக்குதோ அதே போல் கொத்து கொத்தாக இருக்கும் ஆனால் அதோட கொஞ்சம் சின்னதாக இருக்கும் இதோட காய்கள் பார்த்திங்கன்னா இதோடய காய்களும் பச்சை கலரில் பட்டாணியை விட சின்னதாக சிறு சைஸில் நல்லா உருண்டையாக பச்சை கலரில் கொத்து கொத்தாக காய்க்கிற பூக்கள் கொண்டதாக இது இருக்குது இதோட பழங்கள் பார்த்தீங்கன்னா கருப்பு கலரில் இருக்கும் காய் எந்த அளவில் இருக்குதோ அதே போல் தான் இருக்கும் ஆனால் நல்லா பழுத்த பழம் பார்த்திங்கன்னா நல்லா கலரில் இருக்கும் இந்த பழத்தோட உள்ளார வந்து தட்டையாக சிகப்பு நிறத்தில் வட்ட வடிவத்தில் வந்து இதோட விதைகள் காணப்படுகிறது இதன் பழம் இனிப்பு புளிப்பு சுவை கொண்டதாக இருக்கும் இதோட காய்கள் பார்த்திங்கன்னா புளிப்பு சுவை கொண்டதாக தான் இருக்கும் இந்த பழம் பார்த்திங்கன்னா இறந்த பழத்தோட மிக அருமையான சுவையாக இருக்கும் இதை வந்து இந்த பழத்தை பார்க்குறவங்க எல்லாருமே பறித்து சாப்பிடுவாங்க சின்ன பசங்கள்லேருந்து பெரியவங்க வரையும் எல்லாமே சாப்பிடுவாங்க இதோட தோலை மட்டும்தான் சாப்பிட்ணும் அது இருக்கிற விதையை வந்து வெளியே எடுத்து போட்டுருணும் இதன் காய்கள் பார்த்திங்கன்னா முற்றிலும் புளிப்பு சுவையோட இருக்கும் இந்த சூற செடியோட சூற மூலிகையோட காய் மரத்தோட பட்டை வேர் இலை அப்படின்னு எல்லாமே மருத்துவ குணமுடையதாக இருக்குது இந்த சூற பழத்தில் அதிகப்படியான வைட்டமின்கள் புரதச்சத்துக்கள் அமினோ அமிலங்கள் வேதிப்பொருட்கள் இதெல்லாம் வந்து நிறையா இருக்குது அதனால் இது வந்து மருத்துவத்தில் அதிகமாக பயன்படுத்துகிறாங்க இந்த சூர பழத்தை இந்த சூர பழத்தில் பார்த்திங்கன்னா இருபத்தஞ்சி சதவீதம் ஒரு பழத்தை எடுத்துக்கிட்டிங்கன்னா அதில் கால் பங்கு கால்சியம் இருக்குது அதனால் இது வந்து எலும்புக்கு ரொம்பவும் நல்லது இந்த சூரப்பழத்தை தொடர்ந்து சாப்பிட்டு வரும்போது எலும்பு தேய்மானம் எலும்பு பலவீனம் இதெல்லாம் வந்து சரியாகும் எலும்புக்கு நல்ல வலுவை கொடுக்கும் பற்களுக்கு நல்ல உறுதியை கொடுக்கும் இதில் வந்து தமிழ்நாட்டில் பார்த்திங்கன்னா மழைக்காலங்களில் அதிகமாக வந்து இந்த செடி வந்து நிறைய காய் பூக்களை வந்து வைக்கும் இதை வந்து மற்ற காலங்களில் கிடைக்காததால் இதை வந்து எதிர்காலத்தில் பயன்படுத்துறதுக்கு இதை வந்து லேசாக வந்து அவிச்சிட்டு அதில் இருக்கிற அந்த விடுதலையெல்லாம் எடுத்து கிராசிட்டு எடுத்து வீசிட்டு அந்த அவிச்ச பழத்தை வந்து பழத்தையோ இல்லை காயையோ அது கூட வெள்ளம் சேர்த்து ஜாம் மாதிரி தயார் செய்து பதப்படுத்தி ஒடிச்சிக்கிட்டு நம்ம மற்ற காலங்களில் இந்த பழம் வந்து கிடைக்காத காலங்களில் அதை பயன்படுத்திக்கலாம் அப்படி இல்லைனா கூட இதை வந்து அவிச்சிட்டு இதோடய விதை விதையெல்லாம் வந்து வெளியேற்றிட்டு இதை வந்து நல்லெண்ணெய் மசாலா தூள்கள்லாம் சேர்த்து ஊறுகாய் மாதிரி தயார் செஞ்சு அதை பத்திரப்படுத்தி வச்சுக்கிட்டு அதையும் நம்ம பயன்படுத்திக்கலாம் இந்த சூரப்பழம் வந்து கிராமப்புறங்களில் வந்து எளிதாக கிடைக்கக்கூடிய ஒன்று தான் மழைக்காலங்களில் வெளி உரமாக ஈஸியாக எளிமையாக கிடைக்கக்கூடியது ஆனால் நகர்ப்புறங்களில் வந்து கிடைக்காது நகர்ப்புறங்களில் வந்து காய்கறி மார்க்கெட் பகுதிகளில் வந்து கிடைக்கலாம் இதோட இலைகள் பார்த்திங்கன்னா மருத்துவ குணம் உடையது இந்த இலைகளை வந்து அரிவாள் மூக்கு பச்சிலையோடு சேர்த்து அது கூட கொஞ்சம் மஞ்சள் கூட்டி அரைச்சி சொறி சிறங்கு வெட்டுக்காயம் தீக்காயம் இதுக்கெல்லாம் வந்து பத்து போட்டு வரும்போது அந்த காயங்கள்லாம் ஆறும் இதோட வேர் பார்த்திங்கன்னா சித்த மருத்துவத்திலும் ஆயுர்வேத மருத்துவத்திலும் பல நோய் நீக்குவதற்கு பயன்படுத்தப்பட்டு வருகிறது இந்த சோர மரத்தோட பட்டையை எடுத்து தண்ணீர் சேர்த்து நாளில் ஒரு பங்காக காய்ச்சி தினமும் வந்து காலையில் நூறு மில்லி அளவு குடிச்சிட்டு வரும்போது வயிற்றுப்போக்கு நீக்கும் கருப்பை வீக்கம் வந்து சரியாகும் இந்த கூட கடுக்காய் தூள் சேர்த்து வாய் கோப்பளிச்சுட்டு வந்தோம்னா வாய்ப்புண் தொண்டைப்புண் போன்ற புண்கள்லாம் ஆறும் மேலும் வாய் நாற்றம் சரியாகும் கற்கள் வந்து நன்கு உறுதி உறுதியாகும் சூறப்பழம் வந்து கிடைக்கிற காலத்தில் தினமும் கொஞ்சமாக சாப்பிட்டுட்டு வரும்போது உடல் எடை குறையும் சூறப்பழத்தை சாப்பிடும்போது வயிற்று வலி வயிற்றுப்போக்கு கோளாறு புளிச்சையப்பம் வர்றது மலச்சிக்கல் இது போன்ற பல்வேறு பிரச்சனை வயிறு சம்பந்தமான பல பிரச்சனைகளை வந்து சரியாகுது இந்த சூறப்பழம் இன்னும் பல நன்மைகள் வந்து இதில் இருக்குது என்னென்னு பார்த்திங்கன்னா இந்த பழத்தை வந்து சாப்பிடும்போது நல்ல பசி உணர்வை ஏற்படுத்தும் நாக்கில் வந்து சுவையின்மை அப்படின்ற பிரச்சனையை வந்து சரியாக்கும் நாக்குக்கு நல்ல ருசித்து சாப்பிடக்கூடிய சுவைத்தன்மையை வந்து நாக்கில் சுவை அரும்புகளை வந்து வலுப்படுத்தும் நம்ம வந்து ஏற்கனவே ஒரு வீடியோ போட்டுக்கிறோம் நாக்கின் சுவையின்மை பிரச்சனையை வந்து சரியாக்குறதுக்கு வந்து சுக்கங்காய் அதை வந்து வத்தல் செஞ்சு சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லி ஒரு வீடியோ போடுகிறோம் அந்த வீடியோவோட லிங்க்கு ஐ பட்டனில் கொடுக்குறேன் போய் பாருங்கள் மேலும் இந்த பழத்தை சாப்பிடும்போது அனிமியா கருப்பை வீக்கம் சிறுநீர் பிரச்சனைகள் கல்லீரல் சம்மந்தமான பிரச்சனைகள் அப்படின்னு எல்லா பிரச்சனையும் வந்து சரியாகுது நண்பர்களே இன்றைக்கி வந்து நம்ம பார்த்த அந்த சூறை பழத்தோட பயன்கள் இந்த மரத்தில் இருக்கிற இலையோட பயன்கள் இதெல்லாம் வந்து தெளிவாக பார்த்தோம் இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்குன்னு சொல்லி நம்புகிறேன் இது போன்ற மேலும் பல்ல பல மூலிகளோடய பயன்களை வந்து தருவதுக்கு வந்து நம்ம தயாராக இருக்கிறோம் நீங்கள் பண்ண வேண்டியது நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல்பட்டன் அழுத்தி ஆளுன்ற ஆப்ஷன் கொடுத்து வச்சுக்கிங்க நம்ம போடுற மொழிகளோடய பயன்களை வந்து பார்த்து நீங்களும் பயன்பெறுங்க மீண்டும் அடுத்த ஒரு மொழியுடன் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்